अस्मत्गुरु समारंभां यति शेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यंतां वंदे गुरु परंपरां आळ्वार कळ्वाळि अरुळिच्चयल्वाळि தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி எழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்யதேசங்களையெல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் முதல் முதலிலே திருப்பிரிதி என்கிற திவ்யதேசத்திற்கு 10 பாசுரங்களை பாடினார். அடுத்தபடியாக பத்ரிகாசிரமத்திற்கு 2 பதிகங்கள் 20 பாசுரங்கள் அருளி செய்கிறார். அதில் முதல் 10 பாசுரங்களிலே வயோதிகம் வருவதற்கு முன்னமே போய் அந்த பத்ரிநாதனை வணங்கிவிடுங்கள் என்று தெரிவித்தவர். அடுத்தபடியாக 2 பதிகத்திலே அந்த பத்ரிகாசிரமம் என்கிறது கங்கை கரையிலே அமைந்திருக்கிறது என்று அந்த கங்கையினுடைய பெருமையை பலவாறாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான், அதாவது வராகமாய் ராமனாய் கண்ணனாய் நரசிங்கனாய் இப்படியெல்லாம் அவதரித்த எம்பெருமான் தான் இந்த கங்கை கரையிலே பத்ரிகாசிரமத்திலேயும் எழுந்தருளியிருக்கிறான், அவனை சென்று தொழுங்கள் என்று அப்படி உபதேசிக்கின்ற திருமங்கை ஆழ்வார் கீழே 8 பாசுரத்திலே ஒரு விஷயம் தெரிவித்தார். தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் என்று கங்கையானது எப்படிப்பட்டது என்றால், தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி அவராலே கொணரப்பட்டது கங்கை என்று தெரிவித்தாராம். அதற்கு முதலிலே பொருள் சொல்லுகின்ற பொழுது, இந்த பகீரதன் என்கிறவன் தான் மிகப்பெரிய தவத்தை செய்து அந்த கங்கையை இந்த பூமியிலே கொண்டு வந்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் அந்த பகீரதன் என்பவன் க்ஷத்ரிய வம்சத்திலே பிறந்த ஒரு அரசனவன், அவனை மாமுனி என்று எப்படி சொல்லுவது? அவனை மாமுனி என்று சொல்லுவதற்கு இடமில்லை. ஆயினாலே தவம் புரிந்துயர்ந்தவன் என்று பகீரதனை சொல்லலாம், ஆனாலும் மாமுனி என்பது பொருந்தவில்லையே என்று கொண்டு நம்பள்ளை என்கிற ஆச்சாரியர் இப்படி பொருள் சொன்னாராம். அதாவது ராமபிரானை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார் அல்லவா விஸ்வாமித்திர மகிழ்ச்சி, அந்த சுபாகு மாரீச்சர்களை வதம் செய்வதற்காக சீதா கல்யாணத்திற்கு முன்பு அப்படி அழைத்து செல்லுகிற பொழுது வழியிலே அந்த கங்கை கரையிலே அவர் கங்கையினுடைய வைபவம் சரித்திரத்தை எல்லாம் ராமலட்சுமணர்களுக்கு சொன்னார். ஆகையினாலே தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி என்கிறது விஸ்வாமித்திரனை குறிக்கிறது. அவர் கொணர்ந்த என்றால் ராமலட்சுமணர்களை கொணர்ந்த என்று இப்படி பொருள் கொள்ளலாம் என்று தெரிவித்தாராம். அப்பொழுது நம்பள்ளையனுடைய சீடர் ஒருத்தர் என்ன தெரிவித்தாராம், அப்பொழுது இந்த பாடலிலே இருக்கிற சொற்களை மாற்றிவிடலாமே, தவம் புரிந்துயர்ந்த மாமுனி புகன்ற கங்கை, புகன்ற என்னால் சொன்ன, வாய்விட்டு சொன்ன, பெருமையை சொன்ன என்று கொணர்ந்த என்பதை புகன்ற என்று மாற்றிவிடலாமே என்று சொன்னாராம். அப்பொழுது நம்பள்ளை தெரிவித்தாராம், அப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சொற்களை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு வலிமையும் கிடையாது, இருக்கிற பாடத்திற்குத்தான் பொருள் சொல்ல வேண்டுமே தவிர இல்லாத சொற்களை கொண்டு ஆழ்வார்கள் பாடலை திருத்தக்கூடாது என்று தெரிவித்தார் என்று ஒரு உயர்ந்த ஐதிஹ்யம் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 9 பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், பிரளய காலத்திலே எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த எம்பெருமான், அவன் எழுந்தருளியிருக்கிற இடம்தான் இந்த பத்ரிகாசிரமம் என்று தெரிவிக்கின்றார். உண்டல் மாறுதங்கள் புலவரை தொகுநீர் உரைகடல் உலகுடன் அனைத்தம் உண்டமாவைத்தோன் ஒன்றுடரே கும்பரு மூழியமான் அண்டமூடரித்தன் அந்தரத்திழிந்து அங்கவனியாடலமர பெருகு மண்டு மாமணி நீர் கங்கையின் கரமேல் பதறியாக்கி ராமத்துள்ளானே. கொண்டல் மாறுதங்கள் குலவரை என்றால் இதெல்லாம் மலைகள் ஆகாசம் ஜலம் என்று என்னென்ன தத்துவங்கள் உண்டோ அவை அத்தனையும் பிரளய காலத்திலே எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே சென்று விட்டன. அவற்றையெல்லாம் ரட்சிப்பதற்காக குலவரை தொகுநீர் உண்ட மாவயித்தோன், பிரளய காலத்திலே அவற்றையெல்லாம் உண்ட பெரிய வயிற்றை உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன், ஒன்றுடரேந்த உம்பரும் ஊழியுமானான் என்று அவனே இந்த உலகமாய் நிற்கிறான். உலகம் எல்லாவற்றிற்கும் அவன்தான் நியாமகன், அவன்தான் நியமித்து நடத்துபவன், அவன்தான் அந்தர்யாமியாக இருக்கிறவன் என்று அவனுடைய மேன்மையை தெரிவிக்கின்றார். உம்பரும் ஊழியுமானான் என்று எல்லா வஸ்துக்களுமாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். அவன் எங்கே இருக்கிறான்?
பதரியாச்சிராமத்திலே இருக்கிறான் என்று தெரிவித்தார். ஆஹா, கொண்டல் மாறுதம் குலவர துணிகிரி உண்ட மாதையித்தோன் ஒன்றுடரேந்த உம்பரும் ஊழியுமானான் என்று ஒன்றுடர் என்னால் சூரிய சந்திரர்கள் எல்லாம் அவனுடைய கட்டளையின் கீழே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற எம்பெருமான் அவன் பதரியாச்சிராமத்திலே இருக்கிறான். அந்த பதரிகாசிரமத்திலே பெருகுகின்ற கங்கை அது எப்படி இருக்கிறது என்றால், அது அண்டமூடறுத்து அந்தரத்தி இழிந்து, அதாவது அண்டச்சுவரை பிளந்து கொண்டு அது ஆகாசத்திலிருந்து அப்படி சத்தியலோகத்திலிருந்து கீழே விழுகின்ற பொழுது அண்டத்தை ஊடறுத்து கொண்டு என்ன செய்ததாம், அங்கு அப்படி வந்து பெருகி வந்து விழுந்ததாம். அண்டமூடறுத்து அந்தரத்து அப்படி ஆகாசத்திலே பெருகி வந்தது. அங்கு அவனியாள் அலமரா, அவனியாளர்னால் பூமி பிராட்டி, அவள் பயந்து நடுங்கினாளாம். இவ்வளவு வேகத்தோடு வருகிறதே இந்த கங்கை, நம்மேல் வந்து விழுந்தால் என்னவாக போகிறோமோ தெரியவில்லையே என்று அவனியாள் பூமி பிராட்டியானவள் அலமர பயந்து நடுங்க என்று சொல்லுகிறார். அண்டமூடருத்தன் அந்தரத்திழிந்து அங்கு அவனியாள் அலமர பெருகுமண்டு மாமணி நீர் என்று வேகத்தோடு பெருகுகின்ற மாமணி நீர், மணிகளை எல்லாம் அடித்துக் கொண்டு வருகின்ற அப்படிப்பட்ட கங்கை, அந்த கங்கையின் கரைமேல் பதரியாச்சிராமத்துள்ளான் என்று இந்த ஒன்பதாவது பாசுரத்திலே அந்த கங்கையினுடைய பெருமையை தெரிவித்தார். அதாவது ஆகாசத்திலிருந்து பெருகி வேகமாக வந்து விழுகின்ற பொழுது பூமியே நடுங்கித்து என்று தெரிவிக்கின்றார். ஆயினாலேதான் கீழ்ப்பாசுரத்திலே தெரிவித்தார். என்ன தெரிவித்தார், ஆயிரம் முகத்தினால் அருளி என்று ஆயிரம் கிளைகளாக பிரிந்தது. அதுவும் கூட எப்படின்னு கேட்டார், அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலையிலே தரித்து தான் புனிதனாக வேண்டும் என்று ருத்ரன் தன்னுடைய ஜடையிலே அந்த வேகத்தை தாங்கினான் என்றும், அதற்கு ததார சிரசா ஹரஹா என்று அவன் தாங்கினான். அதற்கு பிறகு அந்த கங்கை அதை கீழே அப்படி விட்டான். ஆகினாலே அதனுடைய வேகம் குறைந்தது என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் நாம் இங்கே கருத்திலே கொள்ளலாம். இப்படி ஒன்பது பாசுரங்களிலே கங்கையினுடைய பெருமையோடு சேர்த்து இந்த பதிரிகாசிரமத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுடைய பெருமையையும் அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் கடைசியாக பத்தாவது பாசுரத்திலே இந்த பத்து பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். வரந்திரமணி கருங்கடல் முன்னீர் வண்ணன எண்ணி கலியன்வாழொலி செய்தவனுவல் வரம் செய்த வைந்து மைந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் உலகமாண்டு வெண்குடைக்கு இமயவராகுவர் தாமே. இந்த கங்கை என்கிறது எப்படிப்பட்டது என்றால், வருந்திரை மணிநீர் கங்கை என்று பெருகி வருகின்ற அலைகளை உடைத்தாய், மணிகள் மாணிக்கங்கள் முதலானவற்றையெல்லாம் தள்ளி கொண்டு வருகின்ற கங்கை, அந்த கங்கையின் கரைமேல் பதரி ஆச்சிராமத்துள்ளான் என்று பதரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருக்கிறானான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை அவன் எப்படிப்பட்டவன், கருங்கடல் முன்னீர் வண்ணன் என்றால் கரிய கடல், அந்த கடலை போன்ற நிறத்தை உடையவன் அல்லது கடலை போன்ற தன்மையை உடையவன் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். முன்னீர் என்றால் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று மூன்று விதமான நீரும் அப்படி கடலிலே போய் சேர்கிறபடியினாலே அந்த கடலுக்கு முன்னீர் என்று பெயர் உண்டாம். அப்படிப்பட்ட கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன், கலியன் என்னால் மிக மிடுக்கை உடையவரான திருமங்கை ஆழ்வார், அவர் வாய் ஒலி செய்த பனுவல் என்று அவருடைய திருவாக்கிலிருந்து புறப்பட்ட பனுவல், அதாவது இந்த பாசுரங்கள், இந்த பாமாலை, இந்த பாமாலைகளை வல்லவர்கள் இவர்களுக்கு கலியன் வாயொலி செய்த பனுவல் வல்லவர்கள் அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால், இருங்கடல் உலகமாண்டு, இருங்கடலாலே சூழப்பட்ட இந்த உலகத்தை இங்கிருக்கிற நாள்களிலே ஆளுவர்கள் என்கிறார். இங்கிருக்கிற நாள்களிலே உலகத்திற்கெல்லாம் தலைவராய் பெரிய செல்வாக்கோடு அவர்கள் வீற்றிருப்பார்கள். இந்த பத்து பாசுரங்களை கற்றால் என்று தெரிவிக்கின்றார். இருங்கடலோகாண்டு வெண்குடை கீழ் என்று, ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற இருப்பு அது ஒரு பெரிய இருப்பாக சொல்லப்படவில்லையே. உயர்ந்த வேதாந்தம் அறிந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும், நேரே பரமபதத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே எம்பெருமானுடைய திருவிடிகளை பற்ற வேண்டும் என்றென்றோ சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆழ்வார் இங்கே இருங்கடல் உலகம் ஆண்டு என்று தெரிவிக்கின்றாரே என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே நாம் பகவத் கைங்கரியம், அதாவது எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்,
அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமானால் அதற்கு நிறைய செல்வமும் வேண்டும். அதைத்தான் நம்மாழ்வாரும் உலகில் ஏந்து பெரும் செல்வத்தராய் திருமால் அடியார்களை பூஜிக்க நோத்தார்களே என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, இங்கிருக்கிற நாள்களிலே பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திற்கு வேண்டிய செல்வாக்கோடு இவர்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் இருங்கடல் உலகமாண்டு வெண்குடை கீழ் என்று முதலிலே தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு மேலே சென்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இமயவராகுவர் என்று பரமபதத்திலே சென்று அப்படி நித்திய சுருகளாகவும் ஆவார்கள் என்று இந்த உலகத்திலே பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை எவனொருவன் மிகுந்த தாராளமான மனத்தோடு நன்றாக செய்கிறானோ அவனுக்கு அடுத்தபடியாக கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பலன் எது என்றால் அது மோட்ச சாம்ராஜ்யம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே பத்ரிகாசிரமத்திலே எழுந்தொழுதிருக்கிற எம்பெருமான் அவன் யார் என்றால் திருமந்திரத்தினுடைய விளக்க பொருளாய் இருக்கிறவன். அவன்தானே திருமந்திரத்தை உபதேசித்தான். ஆயினாலே அந்த எம்பெருமானை நாம் சேவித்தால் அந்த திருமந்திரத்தினுடைய உட்பொருளானது நம்முடைய நெஞ்சிலே தங்கும். அந்த திருமந்திரத்தினுடைய உட்பொருளை நாம் அறிந்து கொண்டால் அதன்படி நாம் நடந்து கொண்டால் ஒழுகினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிட்டும். அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டால் நாம் மறுபடியும் ஒரு ஈனப்பிறவி பறக்காமல் நேரே மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு சென்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழே அப்படி முக்தர்களாக நாம் இருக்கக்கூடிய உயர்ந்த வாய்ப்பும் கிட்டும் என்று நமக்கு உயர்ந்த பலனை சொல்லி இந்த பத்ரிகாசிரம அனுபவத்தை அதாவது இந்த திவ்யதேசத்தை பற்றின 20 பாசுரங்களை தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். தொடர்ந்து அவர் மேலே இன்னும் பல பல திவ்யதேசங்களை அனுபவிக்கின்றார். அந்த அனுபவங்களையும் நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளிலே செய்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.